ஓம் சாந்தி இருபத்தி மூன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபது இன்றைக்கான காலை முரளியில் நமது சிவ தந்தை கூறுகின்றார் இனிமையான குழந்தைகளே தந்தை உங்களை ஞானத்தின் மூலமாக தூய்மையான நறுமல் நறுமணமுள்ள மலராக மாற்றத்தான் வந்திருக்கின்றார் நீங்கள் முள்ளாக ஆகக்கூடாது முட்களை இந்த சபையிலே கூட்டி வரக்கூடாது கேள்வி நினைவு யாத்திரையில் நன்கு முயற்சி செய்யும் குழந்தைகளின் அடையாளம் என்னவாக இருக்கும் பதில் நினைவின் முயற்சி செய்யும் குழந்தைகள் மிகவும் குசியாக இருப்பார்கள் இப்பொழுது நாம் திரும்பி சென்று கொண்டிருக்கின்றோம் நம்முடைய சொந்த வீட்டிற்கு என்பது நம்முடைய புத்தியிலே இருக்க வேண்டும் பிறகு நாம் நறுமணமுள்ள மலர்களின் தோட்டத்திற்கு செல்ல வேண்டும் நாம் இப்போது தந்தையின் நினைவு யாத்திரையினால் நறுமணமுள்ள மலர்களாக நாம் ஆகிக்கொண்டிருக்கின்றோம் கொண்டிருக்கின்றோம் மற்றும் நாம் மற்றவர்களையும் நறுமணமுள்ள மலர்களாக நாம் மாற்ற வேண்டும் ஓம் சாந்தி தோட்ட முதலாளியான நம்முடைய இறைவன் இப்போது நம் முன்னே அமர்ந்திருக்கின்றார் தோட்டக்காரனாகவும் நம்முடைய இறைவன் நம்முடைய தந்தை தோட்டக்காரராகவும் இருக்கின்றார் இங்கே அனைத்து நறுமண மலர்களும் இருக்கின்றன இது புதிய விஷயமல்லவா யாராவது புதியவர்கள் கேட்டார்கள் என்றால் இந்த ஞானத்தை பற்றி புதியவர்கள் இது என்ன என்று கேட்டார்கள் என்றால் இவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்பதால் தோட்டத்தின் எஜமானர் தோட்டக்காரன் எல்லாம் என்ன இப்பேற்பட்ட விஷயங்களை ஒருபோதுமே சாஸ்திரங்களில் கேட்கவே இல்லையே என்று புதியவர்கள் இந்த ஞானத்தை பற்றி கேட்பார்கள் குழந்தைகளாகிய நீங்கள் அறிந்துள்ளீர்கள் தோட்ட முதலாளியையும் நம்மை இந்த விசக்கடலிலிருந்து காப்பாற்றுகின்ற படகோட்டியையும் நாம் இப்போது அப்படிப்பட்ட இறைவனை நாம் நினைவு செய்கின்றோம் இப்பொழுது இங்கிருந்து நாம் கடந்து செல்லத்தான் நாம் தந்தையிடம் வந்திருக்கின்றோம் இப்போது இந்த கலியுகம் விசக்கடலாக இருக்கின்றது அதனால் நம்மை படகோட்டியாக வந்து நம்மை கூட்டி செல்ல நம்முடைய இறைவனே வந்திருக்கின்றார் நாம் தந்தையின் நினைவு யாத்திரையிலே இருக்க வேண்டும் என்று தந்தையே கூறுகின்றார் நாம் எவ்வளவு தூரம் சென்று கொண்டிருக்கின்றோம் என்று நமக்கு இப்போது நினைத்து பார்க்க வேண்டும் நாம் நம்முடைய சொந்த வீட்டிற்கு நாம் சென்று கொண்டிருக்கின்றோம் எந்த அளவிற்கு நாம் சதோ பிரதானமான தூய்மையான நிலையில் வந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை நாம் நினைத்துப் பார்க்க வேண்டும் எந்த அளவு சதோ பிரதான நிலையில் அமர்ந்து கொண்டே போகுமோ நாம் இப்போது திரும்பிக் கொண்டிருக்கின்றோம் என்று உணர முடிகின்றது நாம் தூய்மையாகினால்தான் நம்மை தந்தை கூட்டிச் செல்வார் தூய்மையாகுவதற்காகத்தான் நாம் தந்தையிடம் வந்திருக்கின்றோம் தந்தையும் நமக்கு ஞானத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றார் எதுவரை நாம் சேர்ந்துள்ளோம் எல்லாமே நினைவு யாத்திரையை பொறுத்தது நாம் எந்த அளவிற்கு தந்தையை நினைவு செய்கின்றோமோ அந்த அளவிற்கு நாம் தூய்மையாகிக் கொண்டே இருப்போம் நமக்குள் குசியின் அளவும் ஏறிக்கொண்டே இருக்கும் யாரெல்லாம் எந்த அளவிற்கு இந்த ஞானத்தை பயின்று முயற்சி செய்கிறார்களோ அந்த அளவிற்கு அவருக்குள் குசி வரும் எப்படி இந்த கலியுகத்திலே தேர்வு நடக்கின்றது தேர்வு நாட்கள் வரும்பொழுது நாம் எந்த அளவிற்கு தேர்ச்சியடைவோம் என்பதை மாணவர்கள் புரிந்து கொண்டு விடுகிறார்கள் இங்கும் அதே போலத்தான் தந்தையிடம் நாம் ஞானத்தை கற்றுக்கொண்டிருக்கின்றோம் நாம் எந்த அளவிற்கு நறுமணமுள்ள மலர்களாக ஆகியுள்ளோம் என்பதை ஒவ்வொரு குழந்தைகளும் தன்னைத்தானே அறிந்திருப்போம் அது மலர்களின் தோட்டமாகும் முகமதியர்கள் கூட கார்டன் ஆஃப் அல்லா அல்லாவின் பூந்தோட்டம் என்றுதான் கூறுவார்கள் அங்கு ஒரு தோட்டம் இருக்கிறது யார் அங்கு செல்கிறார்களோ அவர்களுக்குத்தான் குதா மலரை தருகின்றார் கடவுள் மலரை தருகின்றார் என்று முகமதியர்களும் நினைக்கிறார்கள் மனதில் என்ன விருப்பம் இருக்கிறதோ அதை இறை தந்தை நமக்கு பூர்த்தி செய்கின்றார் மற்றபடி ஏதோ மலரை எடுத்து அளிக்கிறார் என்பதல்ல நாம் எந்த அளவிற்கு தூய்மையாகின்றோமோ அந்த அளவிற்கு நமக்கு பூந்தோட்டமான நமக்கு சொர்க்கம் கிடைக்கின்றது அதைத்தான் மலரை அளிக்கின்றார் என்று கூறப்பட்டிருக்கிறது எப்படி யாருடைய புத்தியில் இந்த ஞானம் இருக்கிறதோ அது சாட்சாத்காரம் ஆகிவிடுகிறது இங்கு சாட்சாத்காரத்தில் எதுவும் இல்லை பக்தி மார்க்கத்திலோ சாட்சாத்காரத்திற்காக அனைவருமே இறைவனை பார்க்க வேண்டும் என்று அலைந்து கொண்டும் திரிந்து கொண்டும் கழுத்தை கூட வெட்டி கொள்கிறார்கள் உடலை சிதைத்து நமது பக்தி மார்க்கத்திலே மீராவிற்கு சாட்சாத்காரமாகியது அந்த கிருஷ்ணரே காட்சி தந்தார் அவருக்கு எவ்வளவு மதிப்பு உள்ளது அது பக்தி மார்க்கமாகும் அந்த அளவிற்கு மீரா கிருஷ்ணர் மேல் பக்தி கொண்டு உருகி உருகி பாடிக்கொண்டிருந்தார் அதனால் அவருக்கு கிருஷ்ணரே காட்சி தந்தார் என்று கூறப்பட்டிருக்கின்றது இப்போது இந்த உலகத்தில் அரை கல்ப காலமாக அனைத்து மக்களும் பக்தியை செய்து வந்தார்கள் அரை கல்பமாக பக்தியே நடக்க வேண்டியுள்ளது ஞானம் அப்போது அவர்களுக்கு இல்லை ஞானம் தான் துன்பத்தை நினைத்து இறைவனை அழைத்தார்கள் வேதங்களுக்கு வேதங்கள் ஆகியவற்றிற்கு மிகுந்த மதிப்பு உள்ளது வேதங்களோ எங்களுடைய உயிர் நாடி என் அன்று அனைவருமே கூறுவார்கள் அந்தந்த தர்மத்திற்கும் வேத சாஸ்திரங்கள் இருக்கின்றது அதுதான் எங்கள் உயிர்நாடி அதை பின்பற்றிதான் நாங்கள் நடப்போம் என்று கூறுவார்கள் இந்த வேதங்கள் சாஸ்திரங்கள் புராணங்கள் ஆகிய அனைத்துமே பக்தி மார்க்கத்திற்கானதாகும் என்பதை இப்போது நம்முடைய இறைவன் மூலமாக நாம் இப்போது அறிந்து கொண்டோம் பக்தியினுடையது எவ்வளவு பெரிய விஸ்தாரமாகும் எவ்வளவு பெரிய பக்தியை நம்பி எவ்வளவு பெரிய மார்க்கங்கள் இருக்கின்றன பெரிய பெரிய விருச்சங்களாகும் ஞானம் என்பது விதை இப்பொழுது ஞானத்தினால் நாம் எவ்வளவு தூய்மையாக ஆகிக்கொண்டிருக்கின்றோம் நறுமணமுடைய மலர்களாக ஆகிக்கொண்டிருக்கின்றோம் இது நம்முடைய தோட்டமாகும் இங்கு யாரையுமே முள் என்று கூற மாட்டோம் ஏனெனில் இங்கு யாருமே விகாரத்தில் இல்லை எனவே இந்த தோட்டத்தில் ஒரு முள் கூட இல்லை என்போம் முட்கள் இருப்பது கலியுகத்தில்தான் இப்போது நாம் இந்த கலியுகத்தை விட்டு விலகி நாம் சங்கமயுக பிராமணர்களாக இருக்கின்றோம் என்பது நமக்கு இப்பு புரிந்துவிட்டது இப்போது நாம் இருப்பது புருஷோத்தம சங்கமயுகமாகும் இங்கு முள் எங்கிருந்து வந்தது ஒருவேளை யாராவது முள்ளாக இங்கே வந்து அமர்ந்திருந்தார்கள் என்றால் தங்களுக்குள் தாங்களே நஷ்டத்தை ஏற்படுத்திக் கொள்கிறார்கள் ஏனெனில் இது இந்திர பிரஸ்தமாகும் இது இந்திர பிரஸ்தமாகும் இங்கு ஞான தேவதைகள் அமர்ந்துள்ளார்கள் ஞான நடனம் புரியும் தேவதைகள் ஆவார்கள் முக்கியமானவர்களின் பெயர்கள் புக்ராஜ்பரி நீலாம்பரி போன்றவை இடப்பட்டுள்ளன இவர்கள் பிறகு ஒன்பது ரத்தினங்கள் என்று பாடப்படுகிறார்கள் ஆனால் இவர்கள் முன்பு யாராக இருந்தார்கள் இது யாருக்குமே தெரியாது தந்தை ஒருவரை மட்டும் நாம் நினைவு செய்ய வேண்டும் என்று மட்டுமே நம்முடைய தந்தை இறைவனே கூறுகின்றார் குழந்தைகளாகிய நாம் இதை நம்முடைய புத்தியிலே இப்போது அறிந்து கொண்டிருக்கின்றோம் இப்பொழுது அந்த ஞானம் நமக்கு அறிவாக இருக்கின்றது எண்பத்தி நான்கு சக்கரத்தினுடைய இப்பொழுது ஞானம் நம்முடைய புத்தியிலே இருக்கின்றது எண்பத்தி நான்கு பிறவிகளை இந்த சக்கரத்தில் நாம் கடந்து வந்திருக்கின்றோம் அனைத்துமே நம்முடைய புத்தியிலே இருக்கின்றது எண்பத்தி நான்கு லட்சங்கள் என்று கூறிவிட்டார்கள் நாம் எண்பத்தி நான்கு பிறவிகளைத்தான் இந்த கல்பத்தில் எடுக்கின்றோம் என்பதை இனிமையிலும் இனிமையான நம்முடைய அருமையிலும் அருமையான நம்முடைய தந்தை நம் நமக்கு இப்போது புரிய வைத்து கொண்டிருக்கின்றார் இப்போது நாம் தமோ பிரதான தூய்மையற்ற நிலையிலிருந்து சதோ பிரதானமான தூய்மையான நிலைக்கு நாம் நம்முடைய ஆத்மாவை தூய்மையாக்க வேண்டும் எவ்வளவு எளிமையான விஷயம் என் ஒருவரை மட்டும் நினைவு செய்யுங்கள் என்று குழந்தைகளுக்கு தந்தை இப்போது கூறிக்கொண்டிருக்கின்றார் கொண்டிருக்கின்றார் இப்போது நாம் தந்தையின் முன் குழந்தைகளாக நறுமணமுள்ள மலர்களாக நாம் ஆக வேண்டும் என்றால் நாம் நம்மை ஆத்மா என்று உணர்ந்து நம்முடைய பரமாத்மாவான ஒரே ஒரு தந்தையை மட்டும் நாம் நினைவு செய்ய வேண்டும் நாம் முள்ளாக இருக்கக்கூடாது இங்கு எல்லாருமே இனிமையிலும் இனிமையான மலர்களாக இருக்கின்றார்கள் சாதாரண முட்கள் அல்ல நாம் இப்போது தூய்மையான மலர்களாக இருக்கின்றோம் நம்மோடு கூட மாயையின் புயல்கள் வந்து கொண்டுதான் இருக்கிறது மாயை எவ்வளவோ கடுமையாக நம்மை தாக்குகின்றது அப்படி தாக்குகிறது என்றால் சற்றென்று சிக்க வைத்துவிடும் பிறகு நான் இப்படி செய்துவிட்டேனே என்று நாம் வருத்தப்படக்கூடாது நான் செய்த சம்பாத்தியம் முழுமையாக இல்லாமல் போய்விடும் அதனால் மாயையின் புயலுக்கு நாம் சாய்ந்து சாய்ந்து போகக்கூடாது மாயையை எதிர்த்து நாம் போரிட வேண்டும் இதுதான் தூய்மையான பூந்தோட்டமாகும் இந்த பூந்தோட்டத்தில் நல்ல நல்ல மலர்கள் கூட இருக்கின்றது இந்த தோட்டத்தில் கூட ஒரு சிலரோ முதல் தரமான அதாவது ஃபர்ஸ்ட் கிளாஸான மலர்களாக மிகவும் தூய்மையாக ஆகிக்கொண்டே இருக்கிறார்கள் எப்படியெல்லாம் முகலாய தோட்டத்திலே நல்ல நல்ல மலர்கள் இருக்கின்றன எல்லாரும் கண்டுகளிக்க பூந்தோட்டத்திற்கு செல்கின்றார்கள் இங்கு நம்மிடம் யாருமே பார்ப்பதற்கு வரமாட்டார்கள் நாம் இப்போது முட்களுக்கு என்ன முகத்தை காண்பிருப்பீர்கள் அழுக்குக்கு துணிகளை துவைப்பவர் என்ற பாடலும் உள்ளது பாபாவிற்கு ஜப சாகேப் சுகமணி ஆகிய எல்லாம் நினைவிருந்தது அகண்ட பாராயணம் தொடர்ந்து அனைவரும் செய்வார்கள் எட்டு வயதாக இருக்கும் பொழுது இடுப்பு பட்டை அணிந்திருப்பார் கோவிலில்தான் இருப்பார் கோவிலினுடைய முழு பொறுப்பு என் மீது இருந்தது என்று இந்த பிரம்மா பாபாவும் கூறுகின்றார் அழுக்கு துணிகளை துவைப்பது என்பதன் பொருள் என்ன என்பதை இப்போது நாம் புரிந்து கொண்டோம் மகிமை முழுவதுமே நம்முடைய இறை தந்தையான நம்முடைய பாபாவையே சேரும் இப்போது நாம் குழந்தைகளாகிய நமக்கு தந்தையே வந்து இந்த ஞானத்தை நமக்கு புரிய வைக்கின்றார் நல்ல நல்ல மலர்களை எடுத்து வாருங்கள் என்று குழந்தைகளுக்கு நம்முடைய இறைத்தந்தை கூறவும் செய்கின்றார் யார் யாரெல்லாம் நல்ல நல்ல மலர்களை எடுத்து வருகிறார்களோ அவர்கள் நல்ல மலர் என்று கருத்தப்படுவார்கள் எல்லாருமே நாங்கள் ஸ்ரீ லட்சுமி நாராயணர் ஆகிவிடுவோம் என்று கூறுகிறார்கள் அப்படி லட்சுமி நாராயணர் ஆகிவிட வேண்டும் என்றால் ரோஜா மலராக ஆகிவிட வேண்டும் மிகவும் நல்லது உங்கள் வாயிலே அதாவது நம்முடைய வாயிலே இனிப்பு என்று தந்தை கூறுகின்றார் நம்முடைய வாய்க்கு சர்க்கரைதான் கொட்ட வேண்டும் என்று கூறுகின்றார் இப்போது நாம் முயற்சி செய்து செய்து சதா ரோஜா மலராக ஆகிக் ஆகிக்கொண்டிருக்கின்றோம் ஏராளமான குழந்தைகள் இங்கே இருக்கிறார்கள் அங்கே சொர்க்கத்திலே பிரஜைகளும் நிறைய பேர் உருவாகிக்கொண்டே இருக்கிறார்கள் அங்கு இருப்பவர்களோ ராஜா ராணி மற்றும் பிரஜைகள் சக்தி யுகத்தில் மந்திரிகள் இருப்பதே இல்லை அங்கு ராஜா ராணிகளும் அவர்களுக்கு கீழே பிரஜைகளும் இருப்பார்கள் ராஜா அந்த அளவிற்கு புத்திசாலியாக இருப்பார்கள் அங்கு மந்திரிக்கு அவசியமே இல்லை ஏனெனில் ராஜாவிடம்தான் அதிகாரம் இருக்கும் மந்திரி ஆகியோரிடம் ஆலோசனை பெறுவதற்கான அவசியம் ஏதுமே ராஜாவுக்கு இருப்பதில்லை ஏனென்றால் ஆலோசனை அளிப்பவர் பெரியவராகி விடுவார் அங்கு பகவான் பகவதிக்கு ஆலோசனியம் அவசியம் இல்லை ஏனென்றால் ராஜா ராணி மிகவும் உயர்ந்த குணமுள்ளவர்களாக இருப்பார்கள் பதீதமாக ஆகும் பொழுதுதான் மந்திரி ஆகியோர் இருப்பார்கள் அப்படி ராஜ்யம் இருக்கும்போது மந்திரி இல்லை இப்போது தூய்மையற்ற உலகத்தில்தான் எத்தனை மந்திரிகளை வைத்துக் கொள்கிறார்கள் பாருங்கள் இந்த விஷயம் எல்லாமே நம்முடைய பாரதத்தினுடையதாகும் பாரதத்தில் பிற்காலத்தில் ராஜா ராணிகள் வாழும் பொழுது எத்தனை மந்திரிகளை வைத்துக் கொள்கிறார்கள் ஆனால் தூய்மையான சொர்க்கமாக இருக்கும்போது மந்திரிகள் யாருமே இருக்க மாட்டார்கள் ராஜாக்களுக்கு ராஜாக்கள் தான் தலை வணங்குவது வேறு எந்த கண்டத்திலும் கிடையாது இங்குதான் ஞான மார்க்கத்தில் தக்கவர்கள் அஞ்ஞான மார்க்கத்தில் பூசாரி என்று காண்பிக்கப்படுகிறது அங்கே சொர்க்கத்திலே இரட்டை கிரீடதாரிகள் மற்றவர்கள் ஒற்றை கிரீடதாரிகள் பாரதம் போன்ற தூய்மையான கண்டம் வேறு எங்குமே எதுவுமே கிடையாது பேரடைஸ் பகிஷின் சொர்க்கமாக இருந்தது நம்முடைய நாடு பாரதம் அதாவது பேரடைஸ் பகித் அதாவது சொர்க்கமாக இருந்தது நாம் அந்த சொர்க்கத்திற்காகத்தான் இப்போது தந்தையிடம் படித்து கொண்டிருக்கின்றோம் இப்போது நாம் அனைவரும் இப்போது தூய்மையான நறுமணமுள்ள மலராக ஆக வேண்டும் தோட்டத்தின் எஜமானரான நம்முடைய இறைவனே இப்போது தோட்டக்காரராக வந்து நம்மை தூய்மைப்படுத்தி கொண்டிருக்கின்றார் தோட்டக்காரர்களும் உள்ளார்கள் தோட்டக்காரர்கள் வரிசை கிரமமாக உள்ளார்கள் இது நம்முடைய பூந்தோட்டமாகும் என்பதை குழந்தைகளாகிய நாம் புரிந்து கொண்டிருக்கின்றோம் இதில் யாருமே முக்களாக இருந்து யாரையும் குத்தக்கூடாது முட்கள் துக்கம் கொடுப்பவை தந்தையோ யாருக்குமே துக்கம் கொடுப்பதில்லை அவர் இருப்பதே துக்கத்தை நீக்கி நமக்கு சுகம் அளிப்பவராக இருக்கின்றார் துக்ககர்த்தா சுககர்த்தா என்று கூறப்படுகிறது எவ்வளவு இனிமையான பாபா நமக்கு இனிமையான ஞானத்தை அன்பாக புரிய வைக்கின்றார் குழந்தைகளாகிய நமக்கு தந்தை மீது அன்பு உள்ளது தந்தை கூட குழந்தைகள் மீது எவ்வளவு அன்பு காட்டுகின்றார் இது ஞான படிப்பாகும் ராஜயோகம் கற்றுக்கொண்டிருக்கின்றோம் நாம் இப்போது தந்தையிடம் ஞானத்தை கற்றுக்கொண்டிருக்கின்றோம் தந்தையே நமக்கு இப்போது நடைமுறையிலே இந்த ஞானத்தை கற்பிக்கிறேன் என்று கூறுகின்றார் இவரும் அதாவது தந்தை கூறும் ஞானத்தை இந்த பிரம்மா பாபாவும் படிக்கின்றார் கற்ற பின்தான் நமக்கும் கற்பிக்கின்றார் அதே போலத்தான் நாம் ஞானத்தை கற்று அனைவருக்கும் இந்த ஞானத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும் அப்போது மற்றவர்களும் முள்ளிலிருந்து மலர்களாக ஆவார்கள் இந்த பாரதமா இந்த பாரதம்தான் மகாதானி என்று பாடப்பட்டிருக்கிறது ஏனென்றால் இப்போது குழந்தைகளாகிய நாம் மகாதானியாக ஆகிக்கொண்டிருக்கின்றோம் அழியாத ஞான ரத்தினங்களை நாம் இப்போது தானம் செய்ய வேண்டும் நாம் அனைவரும் இப்போது ஆத்மா என புரிந்து கொள்ள வேண்டும் ஆத்மாதான் ரூப் பசந்த் ஞான யோகமுடையது என்று பாபா நமக்கு புரிய வைக்கின்றார் பாபா கூட ரூப் பசந்த் ஆவார் அவரிடம் முழு ஞானமும் நம்முடைய இறைவனிடம் இருக்கின்றது ஞானக்கடலாக பரமபிதா பரமாத்மா இருக்கின்றார் அவர்தான் அத்தாரிட்டியாக உடையவராக இருக்கின்றார் ஞானக்கடல் ஒரே ஒரு தந்தையாவார் எனவே முழு கடலையும் மையமாக ஆக்கினாலும் குறையாதது நம்முடைய தந்தையின் ஞானமாகும் தந்தையின் ஞானம் குறையக்கூடியதில்லை என்று பாடப்படுகிறது மேலும் பிறகு ஒரே வினாடியில் ஜீவன் முக்தி என்று பாடலும் உள்ளது நம்மிடம் இப்போது எந்த ஒரு சாஸ்திரம் ஆகியவை எதுவுமே இல்லை ஆனால் பக்தி மார்க்கத்தில் எவ்வளவோ சாஸ்திரங்களையும் பண்டிதர்களையும் வைத்து ஞானம் பயில்கிறார்கள் ஆனால் நாம் தூய்மையான ஞானத்தை தந்தையிடம் கற்றுக்கொண்டிருக்கின்றோம் இந்த கலியுகத்தில் பண்டிதர்கள் நிறைய பேர் படித்திருக்கிறார்கள் அத்தாரிட்டியாவார் என்று நினைக்கிறார்கள் இவர் எல்லாம் வேத சாஸ்திரங்களை மனப்பாடம் செய்திருக்கிறார்கள் பிறகு சமஸ்காரத்தை எடுத்து செல்கிறார்கள் பின் சிறு வயதிலேயே அதை பயின்று விடுகிறார்கள் நாம் இப்போது சமஸ்காரத்தை எடுத்து செல்வதில்லை நாம் படிப்பின் ரிசல்ட்டை எடுத்துக்கொண்டு செல்கின்றோம் நம்முடைய படிப்பு முடிந்த பின் நமக்கு ரிசல்ட் வெளிப்படும் மற்றும் அந்த பதவியை நாம் அடைந்து விடுவோம் அங்கு யாருக்காவது ஞானத்தை கோரும் வகையில் ஞானத்தை எடுத்துக்கொண்டு செல்வார்களா என்ன அங்கே அனைவருமே ஞானமுள்ளவர்களாக சொர்க்கத்தில் இருப்பார்கள் இங்கே நாம் படிப்பது ஞானத்தையாகும் அதனுடைய பிராப்ளம் அதாவது பலன்தான் புதிய உலகத்தில் சொர்க்கத்தில் நமக்கு பலனாக கிடைக்கின்றது இப்போது இந்த கலியுகத்திலே மாயை ஒன்றும் சாதாரணதல்ல மாயையும் கூட அதிக சக்திசாலியாக இருக்கின்றது என்று குழந்தைகளாகிய நமக்கு தந்தையை புரிய வைக்கின்றார் மாயைக்கு துர்க்கத்தியில் எழுத்துச் செல்வதற்கான சக்தி உள்ளது மாயையின் குணமே நம்மை தூய்மையின் தூய்மை நிலையிலிருந்து தூய்மையற்ற நிலைக்கு மா இழுத்துச் செல்வதாகும் ஆனால் அதற்கு நாம் அசைந்து போகக்கூடாது நாம் துக்கம் கொடுக்கவே கூடாது அதுவே துக்கம் கொடுப்பதில் சக்திவானாக மாயை இருக்கின்றது தந்தை சுகம் அளிப்பதில் சக்திவானாக இருக்கின்றார் காலனுக்கெல்லாம் காலனாக நம்முடைய தந்தை இருக்கின்றார் எனவே அவருக்கு பாடல் கூட உள்ளது இது கூட நாடகத்தில் அமைக்கப்பட்டிருக்கின்றது நாம் இப்போது சுகத்தை கற்றுக்கொண்டிருக்கின்றோம் பின் துக்கத்தை எடுக்க மாட்டோம் தோல்வி மற்றும் வெற்றி யாருடையது இது பற்றி கூட தெரிய வேண்டுமல்லவா தந்தை கூட பாரதத்திலே வருகின்றார் அவருக்கு சிவஜெயந்தி கூட பாரதத்தில்தான் கொண்டாடுகிறார்கள் சிவ எப்பொழுது வந்தது என்று யாருக்குமே தெரிவதில்லை தந்தை எப்பொழுது இந்த பாரதத்திற்கு வந்தார் வந்து என்ன செய்தார் என்பது இந்த மனிதர்களுக்கு யாருக்குமே தெரியாது பெயர் அடையாளத்தையே இல்லாமல் செய்துவிட்டார்கள் குழந்தையான கிருஷ்ணர் பெயரை கொடுத்து விட்டார்கள் உண்மையில் அன்பிற்குரிய தந்தையின் மகிமை தனி கிருஷ்ணரின் மகிமை தனியாகும் நம்முடைய தந்தை நிராகாரமாக இருக்கின்றார் அவர் சாகா அதாவது கிருஷ்ணர் சாக்காரமாக இருக்கின்றார் கிருஷ்ணரின் மகிமையை தனியாகும் தந்தையை அகாலமூர்த்தி என்று கூறுகிறார்கள் அல்லவா நாம் கூட அகாலமூர்த்தியாவோம் அதாவது ஆத்மா அழிவற்றது ஆத்மாவை காலன் சாப்பிடவே முடியாது யமன் உயிரை குடிக்க முடியாது அகாலமூர்த்தியான ஆத்மாவின் பீடம் இதுவாகும் நமது பாபா கூட அகாலமூர்த்தியாக இருக்கின்றார் காலன் சரீரத்தை தான் சாப்பிடுகிறான் இந்த உடலுக்குத்தான் அழிவு ஏற்படுகிறது ஆத்மாவுக்கு அழிவே இல்லை இங்கு நாம் அகால மூர்த்தியைத்தான் அழைக்கின்றோம் சக்தி யுகத்திலே நாம் இறைவனை அகால மூர்த்தியை அழைப்பதில்லை அங்கே நாம் ஆத்மா என்ற நினைவிலே ஆட்சி செய்கின்றோம் ஏனென்றால் அங்கு சுகம் மட்டுமே இருக்கும் அங்கு துக்கத்தின் பெயர் அடையாளம் கூட சக்தி யுகத்திலே இருக்காது எனவே துக்கத்தில்தான் அனைவருமே இப்போது இறைவனை அழைக்கின்றோம் சுகத்திலே யாருமே இறைவனை நினைவு செய்ய மாட்டார்கள் சுகமாக வசதியாக இருப்பவர்கள் இறைவனை நினைக்க மாட்டார்கள் என்று பாடவும் செய்கிறார்கள் இப்போது இராவண ராஜ்யத்தில் நமக்கு எவ்வளவு இந்த கலியுகத்தில் துக்கம் உள்ளது ஆனால் தந்தையோ சொர்க்கத்தின் அதிபதியாக நம்மை ஆக்குகின்றார் பிறகு அங்கு அரைகல்பமாக யாரும் இறைவனை அழைப்பதே இல்லை எப்படி இப்போது லௌகீக தந்தையை குழந்தைகளுக்கு சிறுகாரம் செய்து ஆஸ்தி அளித்து சுயம் வானப்பிரஸ்த நிலையை எடுத்துக்கொள்கின்றார் எல்லாமே குழந்தைகளுக்காக கொடுத்துவிட்டு இப்போது நாம் சத்சங்கத்தில் செல்கின்றோம் என்பார்கள் கொஞ்சம் சாப்பாட்டிற்காக அனுப்பிக்கொண்டே இருங்கள் இந்த பாபாவோ அவ்வாறு கூற மாட்டார் அவரோ கூறுகிறார் இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே நான் உங்களுக்கு அரசாட்சியை கொடுத்துவிட்டு வானப்பிரஸ்தத்தில் சென்று விடுவேன் என்று தந்தையே கூறுகின்றார் சாப்பாட்டிற்கு அனுப்புகள் என்று தந்தை இல்லை லௌகீக குழந்தைகளுக்கோ தந்தையை பராமரிக்கும் கடமை இருக்கின்றது நாம் நம்முடைய தாய் தந்தைக்கு கடைசி காலத்தில் உதவி செய்ய வேண்டியிருக்கிறது இல்லாவிட்டால் எப்படி அவர்கள் சாப்பிடுவார்கள் ஆனால் நம்முடைய இறை தந்தையோ கூறுகின்றார் நான் பலன் எதிர்பாராத சேவாதாரியாவேன் மனிதர்கள் யாருமே பலன் எதிர்பாராதவர்களாக இருக்க முடியாது பசியால் இறந்து போய்விடுவார்கள் ஆனால் தந்தை பசி இன்பம் துன்பத்திற்கு அப்பாற்பட்டிருக்கின்றார் நான் பசியால் இறப்பேனா என்று தந்தை கூறுகின்றார் தந்தையோ அபோத்தா எதையும் அனுபவ அனுபவிக்காதவராக இருக்கின்றார் அவர் இன்ப துன்பத்திற்கு அப்பாற்பட்டு இருக்கின்றார் குழந்தைகளாகிய நாம் உலக அரசாட்சியை இப்போது தந்தையிடம் எடுத்துக்கொள்கின்றோம் உலக அரசாட்சியை குழந்தைகளாகிய நமக்கு கொடுத்துவிட்டு தந்தை ஓய்வெடுக்கின்றார் பிறகு தந்தையுடைய பாகம் முடிந்து போய்விடும் பிறகு பக்தி மார்க்கம் ஆரம்பமாகும் பொழுதுதான் தந்தையை அணைக்கின்றோம் இந்த நாடகம் அனாதியாக எப்போதுமே அமைக்கப்பட்டிருக்கின்றது இதை தினமும் தந்தை வந்து நமக்கு புரிய வைக்கின்றார் உண்மையில் நம்முடைய பாகம் எல்லோரையும் விட அதிகமாக இருக்கின்றது எனவே வெகுமதியும் நமக்கு அதிகமாக கிடைக்க வேண்டும் இப்போது தந்தை பிறகு நமக்கு ஞானத்தை கொடுத்துவிட்டு இந்த உலகத்தை தூய்மையாக்கிவிட்டு ஓய்வெடுக்க சென்று விடுகின்றார் பின் நாமே இந்த பூமிக்கு இந்த பிரம்மாண்டத்திற்கும் அதிபதியாக உலகத்தின் அதிபதியாக ஆகின்றோம் நம்முடைய பெயர் உயர்ந்து விடுகிறது இந்த நாடகத்தின் ரகசியத்தைக்கூட கூட இப்போது நாம் தந்தையின் மூலமாக அறிந்து கொண்டோம் நாம் ஞானத்தின் மலர்களாக கொண்டிருக்கின்றோம் இந்த உலகத்திலே இந்த கலியுகத்திலே ஒருவர் கூட ஞானமுள்ள மலராக கிடையாது இரவு பகலுக்கான வித்தியாசம் இருக்கின்றது அவர்கள் இருளிலே இரவிலே இருக்கிறார்கள் நாம் ஒளியுள்ள ஞானத்தின் மூலமாக பகலாக பகலுக்கு நாம் சென்று கொண்டிருக்கின்றோம் தற்காலத்திலே பாருங்கள் வான உற்சவம் செய்து கொண்டே இருக்கிறார்கள் இப்போது பகவான் மனிதர்களின் வனோற்சவம் செய்து கொண்டிருக்கின்றார் தந்தை பாருங்கள் எப்படி அற்புதம் செய்கின்றார் மனிதர்களை தேவதையாக ஆக்குகின்றார் ஆண்டியை அரசனாக ஆக்கிவிடுகின்றார் இப்போது எல்லையில்லாத தந்தையிடம் நாம் வியாபாரப் பொருட்களை பெறுவதற்காக வந்திருக்கின்றோம் பாபா நம்மை ஆண்டியிலிருந்து அரசனாக ஆக்குகின்றார் எனவே நாம் மிகவும் நல்ல வாடிக்கையாளராக தந்தையிடம் இருக்கின்றோம் அவர் நமக்கு துக்கத்தை நீக்கி சுகமளிப்பவராக தந்தை இருக்கின்றார் போன்ற தானம் எதுவும் ஆவதில்லை அவர் சுகமளிப்பவராக இருக்கின்றார் இந்த கலியுக பக்தி மார்க்கத்தில் கூட நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று தந்தை கூறுகின்றார் நாம் எப்படியெல்லாம் கல்லை கூட இறைவனாக நமக்கு எல்லாம் அந்த குலதெய்வம் கொடுக்கிறது நான் என்னுடைய க தெய்வம் கொடுக்கிறது என்று கூறுகிறார்கள் ஆனால் எல்லாம் கொடுப்பது நம்முடைய இறைவனாவார் சாட்சா்காரம் ஆகியவை நாடகத்தில் பொருந்தியுள்ளது நான் என்னென்ன செய்கிறேன் என்பதை தந்தையே வந்து புரிய வைக்கின்றார் இனில் முன்னால் போக போக நமக்கு அனைத்தையும் புரிய வைத்து கொண்டே இருப்பார் கடைசியில் முடிவாக நாம் வரிசை கிரமமாக கர்மாதித்த நிலையை அடைய போகின்றோம் இவை எல்லாமே நாடகத்தில் பொருந்தி உள்ளது நமக்கு தூய்மை அடைய அடையத்தான் நமக்கு உண்மையான முழு ஞானமும் பிறகு தெரியும் பிறகு புருஷார்த்தம் செய்விக்கப்படுகிறது நாம் தந்தையை நினைவு செய்ய வேண்டும் உண்மையில் இது மகாபாரத போராகும் உண்மையிலே இப்போது நமக்குள் இருக்கும் தீய குணங்களுக்கும் நல்ல குணங்களுக்கும் இப்போது போர் நடந்து கொண்டிருக்கின்றது எல்லாமே பிறகு முடிந்து போய்விடும் மற்றது பாரதவாசிகள் மட்டுமே இருப்பார்கள் பின் நாம் இந்த உலகத்தின் மீது ஆட்சி செய்ய போகின்றோம் இப்போது தந்தை நமக்கு கற்பிக்கத்தான் வந்திருக்கின்றார் அவர்தான் ஞான கடலாக இருக்கின்றார் இதுவும் நாடகமாகும் இதில் குழம்ப வேண்டிய விஷயம் எதுவுமே கிடையாது மாயை நமக்கு புயலை கொண்டு வரும் இதற்கு நீங்கள் பயப்படாதீர்கள் என்று தந்தை நமக்கு புரிய வைக்கின்றார் மிகவும் அசுத்தமான மோசமான எண்ணங்கள் உங்களுக்குள் வந்து கொண்டே இருக்கும் அதுவும் பாபாவிடம் வந்த பிறகுதான் அதிகமாக உங்களுக்கு குழப்பங்கள் வரும் பாபாவிடம் வராதவரை அந்த அளவிற்கு மாயை உங்களோடு போய் போர் புரியாது இப்போதுதான் மாயை உங்களோடு கடுமையாக போர் புரியும் எனவே நீங்கள் தந்தையின் நினைவிலே இருந்து யுத்தம் செய்யுங்கள் மாயையோடு தந்தை நம்மை தடு தத்தெடுத்த பின்னால்தான் நமக்கு இந்த புயல்கள் வருகின்றன எனவே தந்தை கூறுகின்றார் தத்தெடுப்பது கூட ஜாக்கிரதையாக எடுக்க வேண்டும் பலவீனமாக இருந்தார்கள் என்றால் பின் பிரஜையில் வந்து விடுவார்கள் ராஜ்ய பதவியை அடைவதே நல்லது இல்லை என்றால் அங்கு சொர்க்கத்திலும் தாசதாசிகளாக வேலைக்காரர்களாக ஆக வேண்டி வரும் அங்கும் நம்முடைய வரிசை கேரமத்திற்கேற்ப நமக்கு பதவி கிடைக்கின்றது இது சூரிய வம்ச சந்திர வம்ச ராஜஸ்தானி ஆகும் இப்போது அப்படிப்பட்ட ராஜதானி ஸ்தாபனை ஆகிக் கொண்டிருக்கின்றது மிகவும் நல்லது இனிமையிலும் இனிமையான வெகு காலமாய் காணாமல் போய் வெகு காலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய நம்முடைய இறை தந்தையான பாப் தாதாவின் பாபாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கங்கள் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரங்கள் இப்போது நம்முடைய இறை தந்தை கூறும் தாரணைகளை பார்ப்போம் முதலாவதாக ரூப் பசந்த் அதாவது யோகம் உடையவராக ஆகி அழியாத ஞான ரத்தினங்களின் தானம் செய்து நாம் மகாதானியாக வேண்டும் என்ன படிப்பு நாம் படிக்கின்றோமோ அதை நாம் மற்றவர்களுக்கு கற்பிக்க வேண்டும் இரண்டாவதாக எந்த விஷயத்திலும் குழம்புவதோ பயப்படுவதோ தேவையில்லாததாகும் தன்னை கவனித்து கொள்ள வேண்டும் நான் எப்பேற்பட்ட மலராவேன் என்னிடம் எந்த ஒரு துர்நாற்றமும் இருக்கக்கூடாது என்று தன்னைத்தானே சோதித்து கேட்டுக்கொள்ள வேண்டும் வரதானம் தந்தை கூறும் வரத்தை கேட்போம் நம்பிக்கையின்மை என்ற சிதையில் அமர்ந்திருக்கும் ஆத்மாக்களுக்கு புதிய வாழ்க்கையின் தானம் அளிக்கக்கூடிய திரிமூர்த்தி பிராப்திகளில் நிறைந்தவர்களாக ஆகுங்கள் இந்த சங்கம யுகத்தில் நம்முடைய தந்தை மூலமாக அனைத்து குழந்தைகளுக்கும் ஆரோக்கியமாகவும் செல்வந்தர்களாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பதற்கான திருமூர்த்தி வரதானம் பிராப்தி ஆகின்றது எந்த குழந்தைகள் இந்த மூன்று பிராப்திகளிலும் எப்பொழுதும் நிறைந்திருக்கின்றார்களோ அவர்களுடைய மகிழ்ச்சி நிறைந்த மலர்ந்த முகத்தை பார்க்கும் பொழுது மனிதன் வாழ்க்கையில் வாழ்வதற்கான ஊக்க உற்சாகம் வந்து விடுகிறது ஏனென்றால் இப்பொழுது மனிதர்கள் உயிருடன் இருந்தால் கூட நம்பிக்கையின்மை என்ற சிதையிலே அமர்ந்திருக்கின்றார்கள் ஆனால் இப்போது அப்பேற்பட்ட ஆத்மாக்களை மறுவாழ்வு உடையவர்களாக நாம் ஆக்க வேண்டும் புதிய வாழ்க்கையின் தானம் கொடுக்க வேண்டும் இந்த மூன்று பிராப்திகளுக்குமே நமது பிறப்புரிமையாகும் என்பது எப்பொழுதும் நம்முடைய நினைவிலே இருக்க வேண்டும் இந்த மூன்று தாரணைகள் மீதும் இரட்டை கோடிட்டு கவனம் கொடுங்கள் இதில் அதிகமான கவனம் செலுத்துங்கள் என்று தந்தை நமக்கு வரத்தை கூறுகின்றார் சுலோகன் நாம் விலகி இருந்தும் அதிகாரியாகியும் கர்மத்தில் வருவதே பந்தனத்திலிருந்து விடுபட்ட நிலையாகும் ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி